சுவாமிஜி, குரு உயிர்களப்பு அவசியம்தானா? ஆமாம் கிருஷ்ணா, அத்வைதிகளின் கருத்துப்படி பிரம்மத்தை மறைத்து நிலையில்லாத பொருளை நிலையானது எனக் காட்டுவது மாயை. மாயாவை இப்படி அறியலாம். மா என்றால் ஒழுங்குதல், யா என்றால் விரிதல். மனிதன் எனப்படுபவன் அன்னை தந்தை இருவர் உயிர்களின் விந்துநாதச் சேர்க்கையின் மூலம் ஒன்றுபட்டு ஓருருவாக தோன்றியவன். இவ்விரு உயிர்களின் இணைப்பானது காமம் என்ற உணர்வாலும் உடலுறவு என்ற செயலாலும் உண்டாக்கியது. எனவேதான் இயல்பாகவே மனிதர்களுக்கு உலகப் பொருட்களிலும் இன்பங்களிலும் ஆழ்ந்த பற்றுதலோடு மெய்ப்பொருள் உணர்வு பெற முடிவதில்லை. ஆனால் அறிவு புலன்களிலே கட்டுண்டு கிடப்பது பிறப்பிலிருந்து தொடங்கி பெற்ற பதிவில் வாழ்க்கை அனுபவங்கள் பதிவாகியிருப்பதால் மாயையிலிருந்து மீட்டு விழிப்பு நிலையில் அறிவை திருப்ப மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு குருவின் உயிர் அதற்கான பருவம் வரும்போது அவனில் கூட வேண்டும். இவ்வாறு குரு உயிர் கலப்பினால் மனிதன் தன் சஞ்சித பிராரப்த பலவினை வெளிப்பாடாக செயலாகுவதால் ஆகாமிய கர்ம மாயை அல்லது மயக்கத்திலிருந்து விடுபடுகிறான். குரு மனித ஆன்மாவையும் மெய்ப்பொருளையும் வழிகாட்டி கொடுத்தலே உபதேசம் என்றும் தீட்சை எனப்படும் அப்பா. நன்றி மகர்ஷி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.